Halo friends, ini nomor channel ini video pakai poringnya, routine vlog tangga, wulanda wanda teh simple tangga, brinji sada sence, ina sada wacih tania sambar wacih, aduh kur puril seno night mantan tana ente, simple sence grante, brinji sada sence, aduh meri yenna batlo kari wacih poin tangga, seri aduh yenna gali erci, konja refill panik lanta, aduh tanya tunggu titra kan, inda final wacih tangga, naung tuh ilana, yana kwendu, ebi solri. Bottle le, itu yang agak kunci customer kok. Ini funnel bandu, duga agak bangun pal cooker kagak kurite de. Nana, ini kita use panitra kan. Apa, ama di dalam itu murungga kartu bandan de. Ceri murung kapote, puriko, elar kau yang di dalam murung kapote kau, so sambar kolam bercikilan te. Erti bandan de, di dalam kacikaya de. Apa, puli ama clean panih bercir nangla. சரி அது வேற கொடுத்து விட்டாங்க நான் வேணாம்தான் சொன்னேன் ஏனா புளி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகாதுங்க ஏனா 1 கிலோ 1/2 கிலோ தான் வாங்குவேன் 1 मंथக்கே அதுவே எனக்கு இருக்கும் இவங்க சொன்னா கேட்க மாட்டறாங்க ஏதா இந்த இது திரும்பவும் அது திரும்பவும் தள்ளி அமிச்சறாங்க அது நம்ம தூக்கின்னு வரதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி இதுலயும் கொஞ்சம் இன்னொன்னுத்லயும் கொஞ்சம் வெச்சிட்டேன் ஏனா இது ஒண்ணே எனக்கு பத்தல இன்னொன்னுத்ல வெச்சிட்டேன் பழைய புளியை எடுத்து வேற டப்பால போட்டு வெச்சிட்டாங்க இந்த ரெண்டு டப்பால தான் போட்டு வச்சிருக்கேன் புளி இப்போதைக்கு இது அப்புறம் மாத்தி கூட வைப்பேன் இந்த சின்ன டப்பா வந்து கொஞ்சம் பத்தல ஃபுல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் கருப்பு புளின்னு சொல்வாங்க குழம்புக்குலாம் கருப்பு புளி போட்டீங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்டாவே இருக்கும் வெள்ளை புளி போட்டீங்க கலரும் வராது ஆனா வந்து நீங்க எவ்வளவு ஊத்துறீங்கன்னு தெரியாது புளிப்பாயடும் ஆனா பட் கருப்பு புளியில அந்த பிரச்சனையே கிடையாது நீங்க வந்து ஊத்துறதெல்லாம் தெரியும் எவ்வளவு ஊத்துறீங்க ஓகே இது கரெக்டா இருக்குமா இல்லையா கலர் வருதுன்னு தெரியும் தெரியும் அதனால கருப்பு புளி பெஸ்ட்னு சொல்வேன் நானு அப்புறம் இந்த வந்து இது வந்து yellow colorல இருக்குது டிஷ் வாஷ் liquid green colorல இருக்குது அந்த டிடர்ஜென்ட்ங்க துணி வாஷ் பண்றது இது வந்து நீம் फ्लेவர் அது லெமன் फ्लेவர் சோ எங்க அம்மா வந்து வர்ணா ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க நல்லா இருக்குனாங்க ரேட்டும் அஃபோர்டபலா இருக்கு சோ அது கொஞ்சம் வாங்கிட்டேன் அப்புறம் தேங்காய் வந்து இங்க இங்க பாட்டி வீட்டு மரத்துல காச்சது சரி வந்து அப்பா போனப்போ எடுத்துட்டு வந்திருந்தார் தேங்காய் சோ அத கொஞ்சம் எடுத்துட்டு வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன் நான் நிறைய தேங்காய் பால் எல்லாம் போடுவேனா அதனால கொஞ்சம் யூஸ் ஆன எடுத்துட்டு வந்துட்டேங்க அப்புறம் மறுநாள் காலையிலங்க அது கோலம் போட்டாச்சு போடு போடு கார் போடு தட்டிங்களா வாங்க தாத்தா இல்ல வா வா dah itu dua, wah, sir payah itu dua orang berapa? Nggak bareng um payah neng, kurang amat udah, thank you. அன்னைக்கு ஈவினிங் எங்க போறோம்னா இது வந்து மல்லிகை பொருள் போடுவாங்க மூட்டையில வந்து படி கணக்குல போடுவாங்க இங்க வந்து பருப்பு நல்லா இருக்கு சாம்பார் பருப்பு நான் பாக்கெட்ல கூட வாங்கி பார்த்தேன் நல்லா இல்ல இங்க நல்லா இருக்கு அப்புறம் மிளகு கொஞ்சம் இல்ல நாட்டு சக்கரை நான் இங்க தாங்க வாங்குவேன் தனுக்கு அப்புறம் தேவையான ஐட்டம்லாம் இருக்கு எங்க வீட்டுல இருக்கிறதுனால நான் பருப்பும் பாஸ்மதி ரைஸ் ஒரு படி 170 ரூபாய் அது காஞ்ச மிளகாய் மிளகு தாங்க வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் ஈவினிங் போல பானிபூரி சாப்பிட்டோம் அப்புறம் காய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேங்க தக்காளி வந்து 5 கிலோ வந்து 50 ரூபாயும் வெங்காயம் வந்து 20 ரூபாய் கிலோனும் 3 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன் ஹலோ பிரிச்சு வச்சுட்டேன் பழுத்து தக்காளிலாம் ஒரு பக்கம் கொஞ்சம் காயாக இருக்கிறதுலாம் ஒரு பக்கம் டக்குன்னு யூஸ் பண்ணுறதுலாம் ஒரு பக்கம் பிரித்து வச்சுட்டேன் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு கொஞ்சம் அடிப்பட்டதெல்லாம் சீக்கிரம் காலி பண்ணிடலான்ட்டு அப்புறம் வெங்காயம் ஏற்கனவே இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் கீழே எடுத்து கொட்டிட்டு இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்த வெங்காயத்தை எப்பயும் நான் மேலே கொட்டுவேன் இதான் அடியில் கொட்டிட்டு பழசை வந்து நான் மேலே யூஸ் கொட்டி வைப்பேன் அப்போ தான் டக்குன்னு யூஸ் பண்ணிக்க முடியும் அப்புறம் வந்து மாவு அரைச்சிட்டேங்க இட்லி மாவு ஊர்லேருந்து வந்து அரைக்கல ஊற வச்சுருந்தேன் ஸோ வந்து அரைச்சி முடிச்சாச்சு இது வந்து கேழ்வரகு தோசை ராகி தோசைக்கு நான் மாவாட்டிகிட்டு இருக்கேன் அதுதான் ஆடிட்டுருக்கு இதுவும் நம்ம எடுத்து வச்சிட வேண்டியது தான்
வேணுன்றப்ப எடுத்து வச்சு புளிச்சு வைக்க வேண்டியதான். அப்புறம் வந்து நான் என்னென்ன பொருள் வாங்கினேன் வந்தேன்னு காட்டுறேன் பாருங்கள். பருப்பு, அவல், அவங்க அப்பா சாப்பிட்றனார் ஸோ வந்து அவல், பாஸ்மதி ரைஸு, குண்டு மிளகா, மிளகு 100 மிளகே 80 ரூபான்னு சொன்னாங்க. குண்டு மிளகா எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னா சட்னிக்கெலாம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நீட்டு மிளகாவை விட குண்டு மிளகாவை போட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட் நல்லா தெரியுது. ஸோ அதெல்லாம் எடுத்து ரீஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அவங்க அப்பா கேரளாலேருந்து வாங்கிட்டு வந்த மிளகு, இது அதுவே எங்களுக்கு கிட்டத்தட்ட 8 மந்த்ஸ் கிட்ட வந்துச்சு. அப்பா வாங்கிட்டு வந்த மிளகு ரேட்டும் கம்மி, அதுவும் இல்லாமல் அது வந்து கொஞ்சம் போட்டாலே நல்லா ஒரு காரமாக நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அந்த மிளகு. இது நம்ம எவ்வளோ தான் போட்டாலும் அந்த ஒரு இதுவும் தெரியாது, ஆனால் அது நல்லா தெரியுங்க ஃப்ளேவரு. சரி, இப்போ கேரளாவாக போக முடியாதுக்காகன்ட்டு அது ஏன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி, அது எல்லாமே அங்கே இருக்கிற மிளகெல்லாம். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து ரீஃபில் பண்ணி வச்சுருந்தேன். பாஸ்மதி ரைஸும் அந்த டப்பாவில் எடுத்து கொட்டி வச்சுக்கிறேன். நிறைய இப்போ நாங்கள் வந்து அங்கே இருக்கும்போது பிரியாணி அரிசின்னு கேட்டால் புல்லட் அரிசி தான் நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே வந்து நாங்கள் புல்லட் அரிசின்னு கேட்டால் அப்படின்னா என்ன அரிசின்னு கேட்டாங்க. சீரக சம்பா இருக்குன்றாங்க, இல்லைன்னா இந்த பாஸ்மதி இருக்குன்றாங்க. சீரக சம்பா பார்த்தங்க, ஆனால் வந்து எங்களுக்கு அந்த பேக்கெட்டில் வாங்குறது சீரக சம்பா ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து எங்களுக்கு பிடிக்கலை பர்சனலாக. ஸோ வந்து பாஸ்மதினா கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சா, சரி அதே வாங்கிட்டோம். அதை எடுத்து வச்சுட்டேன். இது வந்து தோரம் பருப்பு கவரை தாங்க வைப்பேன், ஏன்னா கொஞ்சம் ரேஷன் பருப்பு நான் வாங்கி ஸ்டாக்கில் எதுக்கோ வச்சுப்பேன், அதை நான் கூட்டிட்டேன் எது ரேஷன் பருப்பு எது நல்ல பருப்புன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ வந்து கவர்லேயே நம்ம வச்சுட்டோன்னா அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் நான், நம்மளுக்கு நல்லா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் கவரில் இருக்கிறது நல்ல பருப்புன்ட்டு, அதனால் அப்படி பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து குண்டு மிளகாவும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே கட்டியே வச்சுருக்கேன், ஏன்னா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இது எதுக்கு வேணும் அதுக்கு வேணும்ன்ட்டு. அப்புறம் மறுநாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்காக கஞ்சி தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து சீக்காய் போட்டு கரைச்சிக்கிறேன். எப்பவுமே நான் இந்தமாரி கஞ்சி தண்ணியில் தான் சீக்காய் போட்டு கரைப்பேன். அப்போ தான் சீக்காய் வந்து தனியாகவும் கரைக்கலாம். இந்தமாரி நீங்கள் வந்து சாதம் வடித்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவும் பேக் போட்ட மாதிரி இருக்கும், தலை முடியும் வந்து ஷைனிங்காக நல்லாயிருக்கும், முடியும் அவ்வளோ உதிராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் ஈவினிங் போல் மோமோஸ் செய்யலாம், ரொம்ப நாள் ஆச்சுங்க மோமோஸ் செஞ்சு, அதனால் செய்யலான்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன். மைதா மாவு மதியானமே பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி கோஸு, வெங்காயம், குடமிளகாய் 3 காய் தான் ஆட் பண்ணேன். அது 3 வந்து கட்டரில் போட்டு சாப் பண்ணிக்கினேன், ஏன்னா நம்ம வந்து கையில் கட் பண்ணால் அவ்வளோ பொடியே கட் பண்ணாது, என்ன நம்ம அதில் போட்டிருக்கோம் தெரியும், பிளெண்ட் ஆகாது. ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த இழுக்கிற இல்லைங்களா கட்டர் அது நல்லா போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன், சாட் மசாலா கண்டிப்பாக போடணும் அதில், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக வீட்டு மிளகாத்தூள் மொத்தம் போட்டு நல்லா வந்து கலந்துக்க வேண்டியது தான். பெப்பர் கொஞ்சம் போட்டுக்க வேண்டியது தான், ரொம்பவும் காரம் போட்டுறாதீங்க சாப்பிட முடியாது. அதுமாரி மாவு நல்லா வந்து ஊறணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். மாவு வந்து சாஃப்டாக இருக்கும், வேக வச்சு எடுக்கும் போது ஹார்டாக இருக்காது. தேய்க்கிறது ரொம்ப தின்னாக தேய்க்கணும், மெலிசாக தேய்ச்சது நல்லாயிருக்கும். அப்புறம் லைட்டாக சோயா சாஸ், ஏன்னா இது வந்து சைனீஸ் ஃபுட்டுங்க, கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ வந்து அதையும் ஆட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, ஏன்னா நம்ம கட்டரில் போட்டு நல்லாவே இதை வந்து சாப் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து லைட்டாக வதக்கினாவே போதும். வதக்கிட்டு இப்படி ஆஃப் பண்ணிட்டாங்க, இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 தக்காளியை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பூண்டு சேர்த்துட்டேன். போட்டுட்டு பூண்டு வந்து அரைக்கும் போது போட்டால் போதும், காஞ்சி மிளகாய் போட்டு தண்ணியில் போட்டு நல்லா வேகணும். அந்த தூள் ஏன்னா எடுத்துகிட்டு நம்ம அரைக்கணும், அதனால் நல்லா வேகட்டும்னு விட்டுட்டாங்க. இந்த சட்னி வந்து மோமோஸ் சட்னின்னு சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கும், காரமாக ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். இது கூட வந்து சட்னி லாஸ்ட்டாக சோயா சாஸ் ஆட் பண்ணுவோம் அரைக்கும் போது, நம்ம கொஞ்சம் சுகர் கொஞ்சம் சால்ட் இது போட்டாவே போதும், சட்னி ரெடி ஆகிடும் மோமோஸ் சட்னி. மோமோஸ் இந்த ஷேப்பில் மடித்து இட்லிக்கு பாத்திரத்தில் 10 நிமிஷம் வேக வச்சுட்டா போதுங்க. நம்மளோட மோமோஸ் ரெடி. தொடர்ந்து விலாக் பண்ணிவிட்டு இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.